ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈரமான ரோஜாவை பூஜை போடுற அன்றைக்கி நான் வரும்போது எல்லாருமே வந்து புதுசாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் அவங்க யாரும் என்னை வந்து ஒரு நியூ கம்மராக நடத்தலை, என்னை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அவங்க அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காமல் என்னை கம்ஃபர்ட்டாக வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேனான்னு கூட தெரியல. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. ஹாய் தலைவரை பார்த்துட்டேன். ஓகே தேங்க்யூ. மிஸ் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. எனி நியூ ப்ராஜெக்ட் தெரியலைங்க. ஐ ஜஸ்ட் ட்ரிம்ட் ஆஃப், அவ்வளோதான். ஹேர் கட் பண்ணி ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3.5 இயர்ஸாக ஈரமான ரோஜாவைக்காக இருந்தேன். அப்படி அதுக்கு முன்னாடியும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆல்மோஸ்ட் 1 இயர் நான் பியர்ட் அண்ட் இதெல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ என் ஃபேஸை வந்து வித்தவுட் மோஷன் பியர்ட் பார்த்தே பல வருஷங்கள் ஆனதுனால ஓகே இந்த டைமில் கொஞ்சம் ஒரு லுக் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். வேறு எதுவும் இல்லை. நியூ ப்ராஜெக்டெல்லாம் இன்னும் நாட் யட். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபேவரட் சீரியல் மீன்ஸ் இஆர் ஒன்லி. அப்படியா, ரொம்ப நன்றி. சிம்பிளாகவே யூனிக்காக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். எல்லாருமே நிறையா ஹாய் சொல்கிறீங்க, ஹாய் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய 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 ஹாய் கண்டிப்பாக. நியூ லுக், சிட்டி பாய் லுக் மாதிரி இருக்கு. அப்போ ஹாய் ஹாய் சர்ப்ரைஸ். வாங்க மலர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்னும் பிஸியா இருக்கீங்களா? இல்ல, வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கீங்களா? ஓகே. அபியா இருக்கீங்களா? மலரா இருக்கீங்களா? பவித்ராவா ஜகனியா? வெரி வெரி நைஸ். சோ குட் டு see you after so long. மக்களுக்காக என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? மை கருத்து வாட் ஐ அம் சேயிங். சரி ஓகே மேடம், எல்லாருமே வந்து ஏதோ முக்கியமா ஒண்ணு கேட்டுட்டே இருக்காங்க. ஹவ் மச் யூ மிஸ் ER அப்படின்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க கேக்குறதுக்கு எதுக்கு என்ன கேக்குறீங்க? அப்படியே சைடுல கோட் விடலாம்னுடா. கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் எல்லாருமே. சோ கொஞ்சம் வேற சொல்லுங்க, வேற என்ன நடக்குது? நான் சும்மா அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வரும் பா. ஷோ பாரு, இந்த மாதிரி மொக்கையெல்லாம் நான் இனி எங்கன்னு போய் கேக்குறதுன்னு தெரியலையே. கரெக்ட், இதெல்லாம் அக்மார்க் ஜனனி ஸ்டாம்ப்டா, பவித்ரா ஸ்டாம்ப். கூல். உங்களுக்கு பரவாயில்ல ஒரு டைவர்ஷன் இருக்கு, எனக்கு சில நாளுக்கு ஒரு டைவர்ஷன் இருந்தது. பட் அதர்வைஸ் இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு டு ஹேண்டில். ஏன்னா நம்ம ஒன்னு இல்லைனாலுமே 3.5 இயர்ஸ் வந்து டிராவல் பண்றோம்ல. சோ அதனால ஆல் தி பெஸ்ட் டு யூ அஸ் அபிநயா கீழ. ஓ தேங்க் யூ. நிறைய பேர் அத சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஆனர்ல, நாளைக்கு இட்ஸ் கெட்டிங் லான்ச்ட். ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? தெரியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. இப்படி வந்திருக்கோம், நம்ம கரெக்ட்டா பண்ணிருக்கோமா, அந்த மாதிரி ஒரு பயம் தான் இருக்கு. நிஜமாவே மலர் மாதிரியே இருக்குமா, இல்ல அது மக்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி யோசனையா இருக்கு. நீங்க ஒரு அன்னியன் மாதிரின்னு தெரியுமா தெரியாதா? போதும், கலாய்க்காதீங்க. நானே இந்த தன்னடக்கம் தன்னடக்கம்னு சொல்றாங்களே, அது இதுதானா? அப்படிலாம் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சூப்பரா வந்திருக்கோம், அதால கவலைப்படாதீங்க. யா வெல்கம். வேற குச்சி சிப்ஸ் எல்லாம் சாப்பிடலையா? இல்ல, நீங்க வீட்டுல பழம் பொரி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதான் சாப்பிட்டேன். ஓ மை காட்.
எங்க போனாலும் வெற்றி உங்களை பின்தொடர்ற மாதிரியே இருக்கு. ஆமா, அங்கேயும் அவர் பேர் வெற்றி தானே. சூப்பர். என்னமோ கேக்குறேன் கேள, என்னது? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, என்னமோ சொன்னீங்களே. எல்லாம் நன்மைக்கு. வெற்றி மலர் வந்து எப்படி எப்போ பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம்? மலர் மலராயிருங்க கொஞ்ச நேரம். ஓகே, ஏதாவது ஒரு சீன் ரீகலெக்ட் பண்ணுங்களேன் சும்மா. ஒரு ஃபன்னுக்கு என்ன சீன்? ஏதோ ஒரு டயலாக் பத்தி ஏதாவது பேசணுமா? பேசணும்ட்ட இல்ல. ஓகே, பேசினாலும் ஓகே தான், இல்ல ஏதாவது இமிடேட் பண்ணுங்க. அப்படியே வராது பாஸ், சும்மா டென்ஷன் படாதீங்க. ஆ, சீன பத்தி வேற ஏதாவது பேசலாம் ஜாலியா. சரி சொல்லுங்க, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த சென்னை போற சீக்வென்ஸ்ல பரோட்டா சாப்பிடுறது, அது வேற விஷயம். அதுதான் மேட்ரு. அங்க 1000 நடக்கலாம், ஆனா வெளியில பாக்குறதுக்கு தெரியலையே. எப்பா எப்பா எப்பா, பயங்கரமான அதுதான். நீங்க உண்மைதான் பாஷ். நீங்க இத பத்தியாவது சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? நீங்க நடிச்சதுல ஈரம்ல நான் நடிச்சதுல எல்லாருமே, ஐ மீன் எல்லாமே பிடிச்ச சீன் தான். பட் சிலதெல்லாம் இல்ல, அது நான் சும்மா ஓபிக்காக சொல்லல, உண்மையாலுமே எல்லாமே வந்து ரொம்ப ரசிச்சு குடிச்சு பண்ண சீன்ஸ் தான். பட் அதுல சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே மனசுல நிக்கும்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுல முக்காவாசி அந்த குடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கிற சீனு, நானும் ராஜதுரம் மாமும் வந்து தண்ணி அடிச்சுட்டு வருவோமே. ஃபர்ஸ்ட் தீபாவளி, தலை தீபாவளி போனது, அதெல்லாம் லைக் யா எவர் கிரீன் டோட்டலா. ஏமா இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சீரியல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சீன்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கா? அது இல்ல, சீரியல் முடிஞ்சது. எதை பார்த்தோம்? அப்பா நடிச்ச சீன்லாம் இருக்குல, அப்பா பர்த்டே ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நான் பர்த்டே பேனி கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க. நான் ஷோல்டர் உடைஞ்சு வந்திருப்பேன். அதெல்லாம் எடுத்து பாக்கும்போது இந்த புடவையில இந்த சீன் பண்ணோம், இதெல்லாம் நடந்துச்சு அன்னைக்கு, அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்கு. இல்ல நான் இப்போ இவங்க எக்கச்சக்கமான போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஒன்னொன்னு பார்க்கும் போதும் அப்படியே பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. எல்லாம் இப்ப நடந்த மாதிரியே போயிட்டு இருக்கு, என்னமோ பயங்கரமா ஒரு வாழ்ந்த ஒரு ஃபீல் இருக்கு. பட் இதுல நமக்கு பெரிய பிளஸ் என்னன்னா, நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நம்ம டெய்லி லைஃப் நம்ம வாழ்றது வந்து பார்க்க முடியல, பட் இதெல்லாம் நம்ம திரும்பி பாத்துக்கலாம். அது ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. இல்லப்பா இப்ப ஸ்பாட்ல அதுவா வருது. நமக்கு இந்த மாதிரி பலதும் வரும். இப்பொழுது உங்கள் ஆசைக்கு இணங்க நம்ம மலர் அவர்கள் ஏய் சமந்தா டாக் நீ சொல்லிருக்காங்க. டா இப்போவே பண்ணிரவும்.